Kain dulu, tara kain dulu. Okay. Assalamualaikum. Welcome to my channel Aisha's Gallery. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் ஒரு சின்ன பர்ச்சேஸ் ஷாப்பிங்கும் பேக்கிங்கும் தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப அதிகமாக வந்து பேக் பண்ணும்போது வீடியோ எடுக்கல, நான் மறந்துட்டேன். ப்ளஸ் வந்து எனக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு, ப்ளஸ் வீடு வெக்கேட் பண்ணுறதுனால என்னால் வந்து பேக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வீடியோ எடுக்கிறதுல. ஸோ கொஞ்சமாக நான் எடுத்தது மட்டும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். மற்ற எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி பேக் பண்ணதுனால பேலன்ஸ் இந்த ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு நான் ஒரு பேக் பேக் பண்ணியிருந்தேன், அது மட்டும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து இது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டேஷ்னரிக்கு போயிருக்கேன். என் சிஸ்டருக்கும் சரி அஃபீஃபாக்கும் சரி ஸ்டேஷ்னரிஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஷாப் வந்து ஃபாஹில்ல இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டேஷ்னரி மட்டும்தான், ஒரு ஸ்டேஷ்னரி மால்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய ஷாப், ஏ டு இசிட் எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்குது. நான் இங்கே வந்து ஒரு வால்பேப்பர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன், ப்ளஸ் வந்து அஃபீஃபா கொஞ்சம் திங்ஸ் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே போயிருந்தோம். இதில் வந்து சில்ட்ரன்ஸ் வாலுக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க, கன் க்ளூஸ், அதுக்கு அந்த கன் க்ளூவோட ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்கூலுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்கும் இவங்க வந்து இது தான் இருக்குது அது தான் இருக்குதுன்னு இல்லை, எல்லாமே இருந்துச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப வித்தியாசமாகலாம் இருக்குது. எதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட எனக்கு தெரியலை, நிறையா புதுசு புதுசாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அழகாக குட்டி குட்டியாக காபா செஞ்சு வச்சுருந்தாங்க, மேபி இது ப்ராஜெக்ட்ஸ்க்காக இல்லை எதுக்குன்னு எனக்கு தெரியல, அழகாக இருந்துச்சு சின்ன சின்னதாக. இந்த சைட்லாம் வந்து பெயிண்ட்டுக்கு உள்ள ப்ரஷஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து க்யூலிங் பேப்பர், இது வந்து தோடு செய்வாங்க. இது நான் செஞ்சிட்ருந்தேன் இந்தியாவில் இருக்கும் போது, ரொம்ப க்ரேஸ் எனக்கு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த டச் வீட்டடிச்சு நான் செய்கிறதில்ல, இங்கே வந்ததுக்கப்புறம். இங்கே நான் அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி, ஓகே இங்கேயும் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீடிலோடு இருந்தது. ஐடென்டி கார்டு ரோப்லேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த குட்டி ட்ராலி. இந்த குட்டி ட்ராலியோட ரேட் என்ன போட்டுருந்துச்சுன்னா, நம்ம ஒரு பேசுக்கு 500 2 கேடிக்கிட்ட போட்டுருந்துச்சு. அதுக்கு நம்ம வந்து புது கார்ட்டே வாங்கிட்டு போயிடலாம் போல், குட்டிக்கோன்னு இருந்திருக்கு, பட் அதுக்கு அவ்வளோ ரேட்டு. இதெல்லாம் வந்து அட்லாலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ள பெயிண்ட்ஸ் எல்லாமே எல்லா கலர்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க. இந்த சைட்லாம் ஸ்டிக்கி நோட்ஸ், அப்புறம் கன் க்ளூஸ், அது மார்க்கர்ஸ், பென்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து மேப்டு அப்படிங்கிற பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நான் அஃபீஃபாக்காக அந்த ஒயிட் போர்டு மார்க்கெட் கேட்டிருந்தாங்க, அந்த மார்க்கர் எடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த சைடு வந்திருக்கோம். இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், என்ன எனக்கே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, அதை விட்டுட்டு வரவே மனசு வரல. ஸோ இசானுக்கு எங்கே போனாலும் ஒரு காரு, அதை வாங்கி கொடுக்கணும். இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷாப், நாங்கள் அங்கேருந்து மேலே போகணும். அதுக்கப்புறம் அந்த ஃபாஹில்ல இருக்கிற அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பை முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிராண்டில் இருக்கோம். கிராண்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு, ஸோ நாங்கள் ஒரு சார் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க், அப்புறம் பஜ்ஜிலாம் நல்லா இருந்துச்சு அது வாங்கிட்டு, அப்புறம் நூடுல்ஸ்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே பர்ச்சேசிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டோம், ஒரு 2-3 திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்ததுனால நாங்கள் வந்து திரும்ப கிராண்டுக்கு போயிருந்தோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், என்னென்னமோ ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் போனது வந்து பொங்கல் அன்னைக்கு போயிருந்தோம், அதனால் அந்த பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க. பொங்கல், ஆப்பம், இடியாப்பம் எல்லாம் வந்து பேக் பண்ணி இது பாருங்கள், இடியாப்பம் பாருங்கள் சுட்டு அது மேலே வந்து ஒரு கிளியர் ஃபார்ம் போட்டு ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. மைசூர் பாக்கிறதுக்கு பொங்கல் பார்த்தீங்களா, பொங்கல் வித் குட்டி டப்பாவில் சாம்பார் இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஓகே பொங்கல் தானே இன்றைக்கி அப்படின்னு தெரிய வந்தது. மற்றபடி நம்ம ஊரில் இருந்தாக்கா அது நம்மளுக்கு தெரியும், வீட்டுக்கு பொங்கல்லாம் வரும்,
ஓகே இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு தெரியும். நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி கடையிலையோ எதுவும் பார்த்தா தான் ஓகே இன்றைக்கி தான் அந்த ஃபெஸ்டிவலாக அப்படின்னு நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுவோம். நான் டேரெக்டாக ஹிஜாப் கலெக்ஷன்ஸ்க்கு போயிட்டேன். எனக்கு வந்து எந்த ஷாப் போனாலும் ஹிஜாப் தான் ஃபஸ்ட்டு போய் பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்றைக்கும் நான் தான் பண்ணேன். கிராண்டில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கையில் வச்சுருக்க அந்த நேவி ப்ளூ வந்து எனக்கு அந்த கிளாத்தும் சரி அந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ், நிறைய மாடல்ஸ், ரேட்ஸ் வந்து 300 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு 250 வாங்குறது வந்து இங்கே 300. ஓகே ஓகே பரவாயில்ல, 300 வாங்கலாம், ஒர்த்து தான். இந்த பிஸ்தா க்ரீம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் நிறைய ஷால்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் வாங்கலாமா வேணாமான்னு நான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தேன். சரி ஏர்போர்ட் போகிறதுக்கு மட்டும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன். நான் என்ன வாங்கினேன் நான் அப்புறமேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் டைரி மில்க் எடுக்க வேண்டியிருந்துச்சு, மற்ற சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன், டைரி மில்க்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்தோம். டைரி மில்க் அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு, லக்கேஜ் வேறு ஹெவியாக இருக்கக்கூடாது, லக்கேஜும் கரெக்டாக பார்க்கணும், ப்ளஸ் வெக்கேட் பண்ணுறதுனால என்னோடய கிளாக் துணியே ரெண்டு பொட்டிக்கு இருக்குது, அந்த அளவுக்கு துணியே அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து ஒரு ஒரு திங்ஸும் எப்போதும் நாங்கள் போகும்போது வெயிட்லாம் பார்க்கவே மாட்டோம். எங்கள் மூணு பேருக்கும் வந்து 120-130 kg லக்கேஜ் இருக்கும், அலாட் பண்ணியிருப்பாங்க, பட் நாங்கள் வந்து 140 எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் இந்த டைம் நானும் இசும் மட்டும் ட்ராவல் பண்ணுறதுனால எங்கள் ரெண்டு பேருக்குள்ள லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேக் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நான் என்ன தான் ட்ராலியில் பேக் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு அட்டைப்பொட்டியும் நான் வச்சுப்பேன், பிகாஸ் எல்லா திங்ஸும் சைஸு சரி வெயிட்டும் சரி எல்லாமே ட்ராலி உள்ளே போகாது. சில திங்ஸ்க்கு வந்து சில திங்ஸ்க்கு மேண்டட்டரியாக நம்மளுக்கு இந்த மாதிரி பொட்டி இருந்தால் தான், இந்த மாதிரி காட்டன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக அடியில் வந்து டைட்டாக இருக்கணும், ஏதாச்சும் திங்ஸ் வச்சக்கா சீக்கிரமாக உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஹெவியாக பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து திங்ஸ்க்கு எந்த டேமேஜும் இருக்காது டைட்டாக பண்ணும்போது. ப்ளஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக அந்த கிளியர் ஃபார்ம் போட்டு ரேப் பண்ணிவிடுவோம், ஸோ ரொம்ப சேஃப்டியாக போயிடும் ஊருக்கு. ஸோ இந்த பேக்கிங்கில் நான் தான் பண்ணிகிட்ருப்பேன். உள்ளாக்க திங்ஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு மட்டும் ஹஸ்பண்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் மற்றது ஃபுல்லாக ரேப் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போது அவங்க இல்லை, பட் நான் ஜஸ்ட் இந்த டேப் மட்டும் போட்டு ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாகவே நீங்கள் ட்ராலியில் மட்டும் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது, இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் என்னோடய ட்ராலி பேக்கில் வந்து துணிமணிலாம் கொஞ்சம் அடுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்து பொட்டி ஆடுனா திங்ஸ் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் நம்ம வந்து துணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் வாங்கின திங்ஸ் மட்டும் கொஞ்சம் இந்த பொட்டியில் வச்சதை மட்டும்தான் அதில் காமிக்கிறேன். நான் சிக்கன் ஸ்டாக் வாங்கினேன், எனக்கு சிக்கன் ஸ்டாக் இல்லைனா சமையல் பண்ண தெரியாது, அந்த மாதிரி தான் எனக்கு எல்லாத்துக்கும் அது போடும்போது ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்புறம் எங்கள் டேடிக்கு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, லெபனிஸ் ஸ்வீட்ஸ் அது அப்புறம் டைரி மில்க் அதெல்லாம் வந்து இந்த பொட்டியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்ஸ் ஆயில் கோடாலி தைலம் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து நாளே ஓடாது. என் டேடிக்கும் சரி எங்கள் மம்மிக்கும் சரி எல்லாருக்கும் கோடாலி தைலம் ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஊருக்கு வரும்போது நான் என்ன வாங்கிட்டு வரணும் இல்லையோ கோடாலி தைலம் வாங்கிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு கோடாலி தைலம் எங்கள் வீட்டில் மேண்டேட்டரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேக் வந்து என் தம்பி கேட்டிருந்தான் லாஸ்ட் டைம் போகும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அவருக்காக அது வாங்கியிருந்தேன். அப்புறம் சாக்கோ பாய் அஃபிஃபா கக்க எக்லயர்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு டாஃபீஸ் மாதிரி வாங்கியிருந்தேன், அது வந்து புளிப்பு மிட்டாய் ஹார்ட் பீட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் இது அஃபிஃபாக்காக. நடுவில் பாருங்கள் இசான் வேறு அந்த கேண்டி பிச்சுத்தாங்க இந்த கேண்டி பிச்சுத்தாங்கன்னு வேறு கேட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி அவர் வந்து நிறைய கேண்டி சாப்பிட்டு பல் வலி வேறு, ஸோ அதனால் நான் வந்து கேண்டி சாப்பிட்டா பல் ஊசி போடணும்னு சொன்னேன், நான் வந்து போயிட்டாரு. கொஞ்சம் இசான் வச்சுட்டு பேக் பண்ணுறது சிரமமாக தான் இருந்துச்சு, பட் ஓகே என்ன பண்ணுறது நம்ம தான் பேக் பண்ணி ஆகணும் இல்லையா. நியூட்டெல்லாம் வந்து அஃபிஃபா கேட்டிருந்தாங்க வாங்கிட்டு வர சொல்லி, என் தம்பிக்கிட்ட பேசும்போது கூட அவனும் ஃபஸ்ட்டு கேட்டது அதுதான் நியூட்டெல்லாம் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் நியூட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்டட்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருந்தேன், ப்ளஸ் இந்த ஸ்டேஷ்னரிஸ் பென்சில் பென் அப்புறம் இந்த கேபிள் இந்த கிளாஸ்வேர் வந்து நான் ஐக்கியாவில் வாங்கியிருந்தேன், நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் சின்ன சின்னதாக வந்து நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. நான் நிறைய திங்ஸ் இதில் காமிக்கல, அதெல்லாம் நான் வந்து மறந்துட்டு நான் வந்து பொட்டி கட்டியாச்சு முடிஞ்சிடுச்சு, இது மட்டும்தான் பேலன்ஸ் இருந்தது, அதனால் இதை மட்டும் சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன்.
கிட்கேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அதனால நான் வாங்கிட்டு போயிருந்தேன். ஹஃபிஃபாக்காக இந்த பென்சில், ஸ்கெட்ச் பென், க்ரையான்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒன்று. ஆல்மண்ட் டே, இந்த ஆல்மண்ட் டே வந்து நான் ஒரு நாள் சும்மா வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 5-star மாதிரி. ஸோ அதனால் அதையும் ஒன்று வாங்கிட்டேன். அஃபிஃபாவுக்கு நான் பெருசாக ட்ரெஸ்ஸஸோ எதுவும் எடுக்கலை, எனக்கு சைஸ் வேறு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ப்ளஸ் வந்து இது என்னமோ தெரில, எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க இருந்து அதை போட்டு பார்த்தா எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நான் வந்து சரி ஜஸ்ட் நைட் ஷூட்ஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நைட் ஷூட் தான் எடுத்தேன். இந்த ரெண்டும் அவங்களுக்கு. அப்புறம் வேறு அஃபிஃபாவுக்கு வந்து லாஸ்ட் டைம் செப்பல்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன், பட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு, அதனால நான் அதுவும் இந்த டைம் எடுக்கலை. இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ரெட் டேக்கில் வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் அப்புறம் ஷோ பண்ணுறேன்னு. அஃபிஃபோட ட்ரெஸ்ஸஸ் கூட அந்த ரெட் டேக்கில் வாங்கினது தான். அப்புறம் இந்த ஜீன், இந்த டாப், இந்த ஃபுல் ஸ்லீவ், இது இசான்காக வாங்கியிருந்தேன். இதுவும் ரெட் டேக்கில் வாங்கின ப்ராடக்ட். ரெட் டேக்கில் வந்து நான் எப்போதுமே வந்து பசங்களுக்கு எல்லாேருக்கும் ரெட் டேக், அங்கே தான் முக்கால்வாசி ட்ரெஸ் எடுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், எவ்வளோ தான் வாஷிங் மிஷினில் போட்டாலும் கலரோ எதுவும் எதுவுமே ஃபேட் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே அங்கே வாங்கினது தான். அப்புறம் இந்த ஷூவும் அங்கே தான் வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் இந்த ஹிஜாப் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சேன், நான் அந்த விலாக்ஸ் டைம் போட்ட ஜுமாசுக் வீடியோலேயே ட்ரீம் மாலில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹிஜாப் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹிஜாப் தான் இது. ஸோ மற்றபடி இசானுக்கு அஃபிஃபாக்கு உள்ள சோப்ஸ் அதெல்லாம் வந்து நான் வேறு இதில் வச்சுருக்கேன். இசானுக்கு நான் அவன் பிறந்ததுலேருந்தே வந்து பிஜிஎன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஃபிஃபா பிறந்தப்போ ஹிமாலயா யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷவர்மா ஷாப் தான் போயிட்டுருக்கோம். இது எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற பள்ளிவாசல் தான். இந்த மஸ்ஜித் வந்து ரொம்ப பெருசு. ஜும்மா அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஸ்ஜித் வந்து ஃபுல்லாக ஆகிட்டு எல்லோரும் வெளில தொழுதுட்ருப்பாங்க. ஒரு பெருநாள் மாதிரி இருக்கும், வாரம் வாரம் அந்த ஜும்மாவை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சரி ஷவர்மா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். இந்த அடுப்பு பக்கத்தில் நிற்கிறது வந்து இந்த வின்டருக்கு ரொம்ப கதகதப்பாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல டிராவல் வ்ளாக் வீடியோஸ்லாம் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி.